வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோல காடை வறுவல் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காடை வறுவல் செய்யறதுக்கு நம்ம 4 காடை எடுத்திருக்கோம். காடையில மசாலா தடவ போறோம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறோம். 65 மசாலா. மிளகாய் தூள். கரம் மசாலா. மஞ்சள் தூள். மிளகுத்தூள். சோளமாவு. தயிர். ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை ஜூஸ் பிழிஞ்சு இதில் விடுறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். 65 மசாலாவிலே உப்பு இருக்கும், அதனால தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லா மசாலாவையும் நம்ம காடையில் நல்லா பிதறிக்கலாம். மசாலா எல்லாம் காடை முழுக்க போகிற அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளை பண்ணிக்கிறோம். அது உள்ளேயும் கறியில் நம்ம நல்லா மசாலா அப்ளை பண்ணுறோம். அப்போ தான் பொரிச்சு எடுக்கும்போது மசாலா எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா காடையில் அப்ளை பண்ணியாச்சு. இப்படியே காடையை ஒரு மணி நேரம் நல்லா மசாலாவில் ஊற விட போகிறோம். அப்போ தான் மசாலா எல்லாம் உள்ள கறியில் இறங்கி நல்ல டேஸ்ட் வரும். ஒரு மணி நேரத்துக்கு நல்லா காடையை மசாலா ஊற விட்டுருவோம். காடை பாருங்கள், நல்லா மசாலாவில் நல்லா ஊறி போய் கிடக்கு. மசாலா நல்லா உள்ளே இறங்கிருச்சு. அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ கடாயை அடுப்பில் ஏற்றிடலாம். காடை நல்லா ஒரு மணி நேரத்துக்கு நல்லா மசாலாவில் ஊறி இருக்குங்க. போட்டு எடுத்துட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு காடை வறுவல் தயாராக இருக்கும். அடுப்பும் நல்லா கதை கதை நெரியுது. எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
அவ்வளோதான் நண்பர்களே, காடை ஃப்ரை சாப்பிட தயாராக இருக்கு. பாருங்க, காடை ஃப்ரையை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எப்படி ஃபஸ்ட்டு எப்படி வெந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டணும்ல, அதுக்காக பாருங்க. எப்படி அழகாக நல்லா அருமையாக வந்திருக்கு, உரிச்சாலே உரிச்சிட்டு வருது. நல்லா ஒரு சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துடலாம். ஆஹா, அருமை அருமை, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எலுமிச்சை பழம் போட்டுக்கலாம். எலுமிச்சை பழத்தை அப்படியே லைட்டாக புழிஞ்சு விட்டு அப்படியே அப்படியே ஒரு பீஸை எடுத்து உங்ககிட்ட அப்படியே காட்டிட்டு அப்படியே அருமை, மிக அருமை. அருமையாக இருந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சமையலும் சாப்பாடும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.